Hi, Vishali. Hi. So, this is the venue. Okay. Banners are all there. Yeah. So, Hyatt Regency Hotel. We are conducting Fashion Week for 3 years. So, it's been a success. And, பொதுவா ஷூட்டிங் ஸ்பாட்னே எல்லாருக்கும் தெரியும் ஐ திங்க் ஆடியன்ஸ் தெரியும் ஆனா ஒரு ஃபேஷன் ஷோக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள் அது ஸ்டேஜ் செட்டப் ரேம்ப் செட்டப் பின்னாடி பேக் ஸ்டேஜ் அப்புறம் லைட்டிங் சவுண்ட் இதெல்லாம் அமையும் போது யூ ஹாவ் அ பிக் ஷோ ஸோ வாங்க இனிமே தெரிஞ்சு போறீங்க கண்டிப்பாக ஸோ திஸ் இஸ் இட் இதான் மெயின் வென்யூ ஃபார் த ஃபேஷன் வீக் ஓகே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேஜ் செட்டப் பண்ணிருக்காங்க ஸோ யூ வாண்ட் வாக் ஆன் த ரேம்ப் திஸ் இஸ் த ரேம்ப் நோ ஐடியா ஸோ இப்போ வந்து கவர் போட்டிருக்காங்க ஓகே ஸோ சூன் தே வில் ரிமூவ் திஸ் ஆஃப் அண்ட் இட் வில் பி அ நைஸ் வினைல் ஃப்ளோரிங் ஓகே அண்ட் இதுதான் பேக் பேக் ட்ராப் ஷோக்காக ஓகே ஸோ இங்கே தான் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் மாடல்ஸ் இது வந்து என்ட்ரி ஓகே இது ரைட் விங் இது வந்து லெஃப்ட் விங் இங்க தான் என்ட்ரி பண்ணுவானுங்க ஓகே இங்க இருந்து ரொம்ப பரபரப்பா வருவீங்க இல்லையா இல்லங்க பின்னாடி வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும் இங்க ஆனா ஒன்ஸ் யூ இங்க வந்து யூ ஆர் நாட் சீன் फ्रॉम தி ஆடியன்ஸ் இல்லையா பட் ஒன்ஸ் யூ கம் ஆன் டு தி சென்டர் ஸ்டேஜ் ஓவர் ஹியர் ஓகே கரெக்ட் ஆல் தி லைட்ஸ் நீங்க பாத்தீங்கனா ஆல் தி லைட்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ரைட் ஆன் யூ யா ஓகே இங்க பின்னாடி கூட பாத்தீங்கனா ரைட் அபவ் மீ இங்க வந்து ஷோ ஸ்டாப்பர்ஸ்க்காக தனிப்பட்ட ஒரு லைட்டிங் இருக்கும் ஒரு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆல் தி லைட் இன்ஜினியர்ஸ் ஸோ இங்கே இருந்து வந்து யூ கேன் சீ தி க்ரௌட் அங்கே மீடியா இருப்பாங்க ஸோ இங்கே வந்து யூ டேக் அ பொசிஷன் சம்வேர் ஓயா இந்த சென்டர் ஓகே உங்கள் ஆட்டிடியூட் உங்கள் பர்சனாலிட்டி உங்கள் கார்மெண்ட் அது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இங்கே கேரி பண்ணுவீங்க ஸ்மைல் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் ஏன்னா லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி லாட் ஆஃப் சார்ம் ஸ்மைல் கொடுத்துட்டு அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் வாக்கிங் ஆன் தி ரேம்ப் ஓகே நீங்கள் வேணா ஒரு வாட்டி நடந்து காமிங்க வாங்க சேர்ந்து தான் நடக்கலாம் ஓகே யூ வில் ஆல்சோ கெட் நெக்ஸ்ட் ஸோ இங்கே போய் சம்டைம்ஸ் யூ கேன் ஸ்டாப் மிட் வே ஓயா ஓகே ஸ்டாப் பண்ணி ஏதாவது ஒரு போஸ் கொடுக்கலாம் ஏதாவது ஜாக்கெட் இருந்தால் ஜாக்கெட்டோட போஸ் கொடுக்கலாம் ஏதாவது பண்ணலாம் ஓகே இன் கேஸ் ஆஃப் விமன் ஒரு டிஃப்ரெண்ட் போஸ் இருக்கும் ஆம்பளைகளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் போஸ் அந்த மாதிரி அண்ட் தென் ஃப்ரம் ஹியர் யூ கேன் வாக் டில் தி ஹெட் ஆஃப் தி ரேம்ப் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இங்கே வாக் பண்ணும்போது நீங்கள் என்ன மைண்டில் வச்சுப்பீங்க வெல் ஆக்சுவலி முதல் ஷோ பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெர் யூ லுக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கலன்னா நீங்கள் ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க யூ வில் கெட் உங்கள் லெக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஷிவராக ஆகிடும் கை வந்து இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஸோ ஒரு எப்போவுமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரண்ட்டில் ஐ லெவலில் பார்க்கணும் மேபி யூ வாண்ட் சி எனிபடி ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அவ்வளோ பயங்கரமாக லைட்டிங் தான் தெரியும் உங்களுக்கு ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் நீங்கள் கேரி பண்ணணும் ஓகே அந்த ஒரு லுக் கரெக்டாக கான்ஃபிடென்ட் வச்சிங்கன்னா அது தானாகவே பாடி லாங்குவேஜ் இந்த மியூசிக் அப்புறம் மியூசிக் கூட உங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கும் ஏன்னா மியூசிக்கில் ஒரு தனிப்பட்ட ஒரு எனர்ஜி இருக்கும் ப்ளஸ் உங்கள் க்ளோத்ஸ் தானாகவே பியூட்டிஃபுல் க்ளோத்ஸ் போடும்போது இட் கிவ்ஸ் யூ அ சர்டன் மூட் அந்த மாதிரி ஸோ தட்ஸ் த ஹோல் ட்ரிக் இட்ஸ் அபவுட் கான்ஃபிடென்ஸ் உங்கள் பர்சனாலிட்டி உங்கள் ஆட்டிடியூட் வேறு ஒன்றும் தேவையில்லை ஓகே அவ்வளோதான் சினிமா மாதிரி தான் எப்படி கேமராக்கு முன்னாடி இது கான்ஃபிடென்ஸ் தட் யூ நீட் அண்ட் நீங்கள் இந்த டேர்ன் பண்ணி முன்னாடி போகலாம் இங்கே சென்டர் வந்து வேணும்னா ஒரு டேர்ன் எடுத்துலாம் ஒரு போஸ் பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் ஓகே ஏதாவது பண்ணலாம் ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் ஆட்டிடியூட் யோர் ஸ்டைல் ஓகே திஸ் இஸ் யோர் ஸ்டேஜ் அந்த நடந்து வர கரெக்ட் யூ வாண்ட் டு ஹேவ் எ ட்ரை இஃப் யூ டீச் மீ யா கம் கம் ஓகே எப்படி ஒரு படம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சாங் பார்க்கும்போது எப்படி ஒரு கோரியோகிராஃபர் இருப்பாங்க அவங்க தான் கரெக்டான மூவ்ஸ் கோரியோகிராஃப் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி ஒரு ரேம் ஷோவில் வி ஹேவ் அ கோரியோகிராஃபர் அவங்க தான் ஒவ்வொரு சீக்வன்ஸில் எந்த பாயிண்ட்டில் ஒரு என்ட்ரி இருக்கும் எப்படி வாக் பண்ணணும் என்ன மூட் இருக்கும் என்ன மியூசிக் இருக்கும் என்ன லைட்டிங் இருக்கும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ யூ ஹேவ் டு வாக் அக்கார்டிங் டு தட் ஸோ நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒரு கோரியோகிராஃபி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ வீல் சி ஹவ் யூ வாக் அந்த ரேம் ஓகே ஓகே ஸோ பேசிக்லி நீங்கள் இங்கே இங்கேருந்து என்டர் பண்ணுவீங்க ஓகே ஸோ First, you enter and confidently go and stand at the center of the stage. Pour, imagine padanam. Neenga vandu or a long flowing abadi or a gown potirukinga. Okay. Okay. So the gown la or princess mari nadandha ange ponom. Okay. Okay. Ready. Okay. Go for it.
ஏற்கனவே சொன்ன மாதிரி கீப் யூ ஐ கான்டாக்ட் ஓவர் தேர் அண்ட் கீப் அ நைஸ் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். ஓகே, கம் ஆன். Very good. First time, huh? Yeah. Very good. Not bad. Very good. Natural and very good. Very good. Okay. அடுத்ததா இங்க வந்து அங்க பாக்குறீங்களா? அது வந்து DJ console. Okay. அங்க தான் வந்து music வந்து full programming நடக்கும். So we'll go and check out how the DJ console looks like. இதா sound console. Okay. வாங்க. Okay, this piece of equipment. Okay. இதா disc jockey. இது mixer. Okay. அப்புறம் இந்த லைட் குறிப்பாக பாருங்கள். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லைட். ஷோ ஸ்டாப்பரில் சென்டர் ஸ்டேஜ்லேருந்து ஃப்ரண்ட் வாக் பண்ணும்போது இட் கிவ்ஸ் த ஃபாலோ ஸ்பாட். ஸோ அப்படியே கரெக்டாக அந்த ஷோ ஸ்டாப்பருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட். ஸோ அப்போ தான் அந்த ஒரு பிரம்மாண்டமான ஃபீலிங், சம்படி ஸ்பெஷலிஸ்ட் கமிங் அந்த ரேப் அந்த ஃபீலிங் கொடுக்கும். எடுத்த உடனே யாருமே வாக் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு மூணு டெக்னிக்கல் ரிஹர்சல் நடக்கும். இப்போ கொஞ்சம் டைமில் வந்து மாடல்ஸ் வருவாங்க, தில் பிளே த மியூசிக், லைட்டிங் செட்டப்பும் பார்ப்பாங்க, அண்ட் தில் ஃபிக்ஸ் இட் ஃபார் த ஷோ. அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் அ ட்ரெஸ் ரிஹர்சல், இட்ஸ் ஜஸ்ட் அ டெக்னிக்கல் ரிஹர்சல். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து பார்க்கலாம். பால் ரூமில் போய் எப்படி வந்த ஒரு ரேம்போட செட்டப் இருக்கும், மியூசிக்கு, லைட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ பேக் ஸ்டேஜ், பேக் ஸ்டேஜ் ஒரு ஃபேஷன் ஷோலே ஒரு தனி ஒரு உலகம். எப்படி வந்து சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேமராக்கு பின்னாடி எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆளுங்க வந்து உழைச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி இங்கே தான் அண்ட் நிறையா பிளானிங் இருக்கும். எப்படி எப்படி வந்து ஒரு 6 o'clock கால் ஷீட்க்கு சினிமாவில், அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் வந்து உட்காந்து கால் ஷீட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், லொக்கேஷன். அதே மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு ஷோ இஸ் ஒன்லி 15 to 20 மினிட்ஸ் இன் டியூரேஷன். ஸோ அவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பேக் ஸ்டேஜ் ஷோ டைமில் பேக் ஸ்டேஜ் போனீங்களா, ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஓகே. மாடல்ஸ் கெட்டிங் ரெடி, டிசைனர்ஸ் டைங் அவுட் தேர் அவுட்ஃபிட்ஸ், கரெக்ஷன், மேக்கப் பீப்புள் டூயிங் த லாஸ்ட் மினிட் கரெக்ஷன். ஸோ இட் வில் பி லைக் அ மார்க்கெட் ஓன்லி. ஓகே. ஆனால் வென் தே கம் ஆன் டு த ரேம்ப், அதே காம், அதே போல்டா இருக்கும். முன்னாடி மிஸ்டர் இந்தியா, நீங்க டைட்டில் வின் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? ஹவ் டிட் யூ ஃபீல் தட்? ஃபர்ஸ்ட் ஐ டிட் பிலீவ் இட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஐ ரியலி டிட் பிலீவ் இட் அண்ட் இட் டுக் டைம் டு சிங்க் இன் ஆக்சுவலி. அண்ட் என்னோட ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். ஓகே. அண்ட் உண்மையிலேயே அன்னைக்கு இட் வாஸ் லைக் லிவிங் அ ட்ரீம். வை டிட் யூ சூஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி? வெல், ஆக்சுவலி க்ரோயிங் அப் இன் பாம்பே வந்து தமிழ் ஃபேமிலி தான். ஸோ வீட்டில் வந்து நிறைய தமிழ் படங்கள் பார்ப்போம். ஓகே. சின்ன வயசுலேருந்து பயங்கர கமல் சார் ஃபேன். பல டிரெக்டர்ஸ், மணி சார், சங்கர் சார், தே ஹவ் ஆல் ஹேட் அ இன்ஃப்ளூயன்ஸ் என்னோட அப்ரிங்கிங்கில். அண்ட் பார்த்தீங்கன்னா பாம்பே ஒரு நல்ல ட்ரைனிங் கிரவுண்ட். டெலிவிஷன் பண்ணதுனால பல விஷயங்கள், ஆக்டிங் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து டெலிவிஷன் மூலமாக கற்றுக்கிட்டேன். ஆனால் எப்போவுமே ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பேர் பண்ணோம் அப்படி ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு உங்களோட அவுட்ஃபிட்ஸ் எப்படி இருக்க போகுது? வேல், அதான் சி, இப்போ வந்து ஃபேஷன் வீக் வந்திருக்கோம். ஒரு ஃபேஷன் வீக்கில் மெயினான ஸ்டார்ஸ் வந்து டிசைனர்ஸ் தான். இந்த ஃபேஷன், கரெக்ட், இந்த ஃபேஷன் வீக் பொறுத்த வரைக்கும் பல டிசைனர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலேக்காக மிஸ்டர் மனோவிராஜ் கோஸ்லா தில்லியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஐம் கோன் பி வாக்கிங் ஃபார் ஹிம். அண்ட் அவர் வந்து பல பாலிவுட் ஆக்டர்ஸ் ட்ரெஸ் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் டு எந்த மாதிரி அவுட்ஃபிட்
outfit vandu kuduka poranga so I want to walk you know feel like a prince wearing that and walk as a showstopper so come let's go and meet him Hi, how are you? Good to see you. Yeah. This is Vaishali. Hello, sir. Hi, how are you? I'm good, sir. How do you do? Very well. And this is fabulous collection. I consider myself really honored to be walking for him as a showstopper. I'm the one who's honored. What do you think about him? Like he's a showstopper. And what kind of dress you're going to? What is the theme of today? Well, I mean, look at him. He looks like a definite showstopper. Yeah, of course. Yeah, perfect height, perfect looks, perfect physique. So, I mean, you know, as far as I'm concerned, I couldn't have got better. Thank you so much. So for him, specifically, we have, what we've done is we've done this black sherwani jacket. Okay. With, we've done a sort of series of these jackets in velvets and in different fabrics. And so what we've done for him is this, which is a black sherwani with velvet laser cutouts, which have then been put onto the fabric. And I think it's something which should look really nice on him. Fantastic. Let's try it out. Okay. So you see? It's awesome it is. Yeah. Wow, fits like a glove. Yeah. And he's a complete clothes horse, I can tell you that. Yeah, and he got lot of girl fans in Tamil industry. Actually, he's our most handsome hero in Kollywood industry. What do you feel about it? I have absolutely no doubt about that. So, are we expecting a lot of ladies in the crowd today? Yeah, of course. For sure. We are and on the ramp. Absolutely. And the best part about his show, if you've seen his shows across, they all make a bang, and the live music is what sets it apart. Am I right? Yeah. So we actually have a live rock band, One Night Stand from Bangalore, who's playing today, and there we are. Wow. I think feel like a prince. Of course, you look like a prince. Yeah. Of course, we'll give him black trousers to go with that, and black shoes, and the whole look will be complete. I think he's going to look brilliant. Okay, he's actually going to stand out because I think the gold and the black and everything is sort of really complementing him, and it will stand out, and it already is. Okay. Correct, fantastic. You said me so many good things about him and his dressing sense. Thank you so much for that. Thank you so much. We'll have a rocking evening today. Oh, yes, we will. Yeah. See you guys. இப்போ வந்து கணேஷ் வெங்கட்ராமன் வந்து ஸ்விம்மிங்லாம் முடிச்சுட்டு ரேம்க்கு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காரு அவரோட ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர்கிட்டயே போய் கேட்கலாம் ஹலோ மீ ஹாய் கணேஷ் ஸோ ஸ்விம்மிங்லாம் முடிஞ்சிச்சா ஆமாம் ஸ்விம்மிங் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டேன் ஓகே இப்போ ஜஸ்ட் கெட்டிங் ரெடி ஓகே எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க உங்களை ரெடி பண்ணிக்கிறதுக்கு பார்க்க தானே போகிறீங்க ஓகே பார்க்கலாம் ரெடி அதான் ஓகே பொண்ணுங்க ரெடியா இருக்கு half an hour ஆகும் பசங்க ரெடியா இருக்கு ஆண்களுக்கு வந்து 5 minutes தான் just powder போதும் ரொம்ப குயிக்கா முடிச்சிட்டீங்க ஆமா சோ உங்களோட dresses எல்லாம் வந்தாச்சா இப்போ dresses எல்லாம் வந்துட்டு இருக்கு சோ அது வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயி ஷூஸ் எல்லாம் போட்டு அது ফুল லுக் பார்த்துட்டு அந்த மூட்ல வந்து ஓகே எப்படி நீங்க உங்களை மைண்ட் செட் பண்ணிப்பீங்க நதிங் அந்த அவுட்ஃபிட் போட்டாலே ஒரு மூட் வந்துரும் ஐ திங்க் நீங்க பாத்தீங்க அவுட்ஃபிட் ஒரு கிட்டத்தட்ட இந்தோ வெஸ்டர்ன் ஷெர்வானி மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க ஒரு பிரின்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க So I think as soon as the outfit potale and the mood vandru nenikiren appo when you go on the ramp and the music irukum la live music and the audience oda energy irukum so you should feed off all that enjoy pannom idu vandu so I try and enjoy show stopper correct yeah idu vandu na vandu or stress illa na or periya baram nenikiradilla idu vandu jolly ah or passion feel pandren appo dhaan neenga sadoshama ramp la walk pannumbodhu adu happiness and the confidence and the zest for life theriyum okay what about your future projects விஷால் இப்போ கரண்டா தனி ஒருவன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே டைரக்டர் ஜெயம் ராஜசாரோட டைரக்ஷன்ல ஜெயம் ரவி நயன்தாரா அண்ட் மீ ஓகே நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் இட்ஸ் a very big canvas AGS is producing சூப்பர் அப்புறம் அச்சாரம்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எந்த மாதிரியான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தே ஆர் டிஃபரண்ட் அச்சாரம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் ஓகே அதுல ஒரு ரெண்டு விதமான கரெக்டர்ஸ் ஒன் கொஞ்சம் நேட்டிவ் கரெக்டர் ஒன் கொஞ்சம் அர்பன் கரெக்டர் சோ இட் வாஸ் a big challenge அதுல as a hero ஆ பண்றேன் சூப்பர் awesome. அது வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டீம் அபியும் நானும் ஒரு டீம்
மோகன் கிருஷ்ணா சொல்லி ராதா மோகனோட அசோசியேட். ஸோ அவர் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பிஎன்சி சென்டருக்கு ரீச் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அதை கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஒன். அண்ட் அபியும் நானமோட டயலாக் ரைட்டர் சிபி நாராயணன் அவங்க எழுதியிருக்காங்க டயலாக்ஸ். ஸ்ரீகாந்த் தேவா சாரோட மியூசிக். ஸோ நல்லா வந்திருக்கு படம். அப்புறம் பள்ளிக்கூடம் போகாமல் சொல்லி ஒரு நல்ல ஒரு சோஷியல் சப்ஜெக்ட், ஒரு அது டீல்ஸ் வித் ஸ்டூடெண்ட் சூசைட். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் விதமான ஒரு வந்து கமர்ஷியல் ஏஜஸோட படம், இஸ் கம்ப்ளீட் கமர்ஷியல். இது வந்து ஒரு கொஞ்சம் டார்க் த்ரில்லர் அண்ட் இது வந்து ஒரு சோஷியல் படம். ஸோ ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் இதை மாதிரி நீங்கள் நிறைய பண்ணணும்னு ஐ திங்க் யூ ஆர் கெட்டிங் லேட். யா, கெட்டிங் காட் டு கெட் ரெடி. யா, ஓகே, யூ கெட் ரெடி. ஸோ கிவ் மீ 10 மினிட்ஸ், ஐ வில் பீ ரெடி இன் தி அவுட்ஃபிட். யா, டெஃபினட்லி, டேக் யுவர் டைம். How do I look? Awesome. You look like a prince. Thank you so much. Congratulations. Thank you. So, ipo money already 10:30, the show is just about to start. Yeah. I got to go backstage. Ungalukaga special ana or a VIP seat front row la arrange pannirken. Thank you so much. Ange okande enjoy pannunga show. Yes. And cheer for me. Yeah, definitely, kandipa. Fantastic. Okay. Polama? Yeah, polam. Come. It has been an eventful 6-year journey for Storm Fashion Company. Today we operate across 18 cities in India. This December we complete 5 years. We are technically India's largest fashion production company, starting from Chennai. It's Manu Viraj's night. Have a good time. Ladies and gentlemen, please give it up for our showstopper this evening, former Glad Rags Mr. India, Hollywood Hotthrob, and brand ambassador of the Chennai International Fashion Week for a third time in a row, the handsome Ganesh Venkatram. Thanks a lot. The best part is your part and the showstopper. It was really awesome. Thanks a lot for making such a big day in my life. My pleasure. இது வந்து புதுயுகம் நேயர்களுக்காக ஸ்பெஷலா பண்ற ஒரு விஷயம். And I'm very happy that you could be a part of my special day in my life and see for yourself. இது வந்து காலையில இருந்து என் கூட இருந்திருக்கீங்க. மார்னிங்கில் ஜிம்லேருந்து எப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்குது, எப்படி ஃபிட்டிங்ஸ் பண்ணோம், ஒரு ரா ஸ்டேஜ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டு திஸ் ஹெவன், லைட்டிங், மியூசிக், மாடல்ஸ், எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஐ ரியலி ஹோப். வி ஹவ் பீன் ட்ராவலிங் வித் சோ மெனி செலிபிரிட்டிஸ், பட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இந்த ஷோ வந்து இட்ஸ் மோர் இன்ஃபர்மேட்டிவ். நிறைய தெரியாத விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தேட். அண்ட் யூ ஆர் சச் அ ஸ்வீட் பர்சன், சச் அ ஸ்வீட் ஆட்டிடியூட். அண்ட் தேங்க்ஸ் அ லாட். ப்ளீஸ் பி லைக் திஸ். இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கணும். அண்ட் மீட் யூ இன் சம் அதர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்டர்வியூஸ். இன்னைக்கு நம்ம கணேஷ் வெங்கட்ராமனோட ஒரு சூப்பரான டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த டே ஒரு ஸ்பெஷல் டே இன் மை லைஃப். ஏன்னா நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் திஸ் இஸ் மோர் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், லைக் அவங்க காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்கிறது, நைட் பேப்பர் குட் நைட் சொல்கிற வரைக்கும் அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் ஸ்பெஷலான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த ஷோவில் இன்னொரு ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆண்டில் தென் இட்ஸ் வைஷாலி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்டாஃப் டே அவுட்.